மாண்புமிகு உறுப்பினர் முத்தமிழ்செல்வன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் ஓங்குக, வெல்க அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மன்னாதி மன்னன் மக்கள் திலகம், சத்துணவு தந்த சரித்திர நாயகன், ஏழைகளின் இதயங்களில் எல்லளவும் எந்தளவும் கொலுவீற்றிருக்கிற ஒளி விளக்கை தந்த ஒரு ஒளி விளக்கு மாண்புமிகு இதய தெய்வம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் மக்களில் நீங்கா இடம் பிடித்து இன்றும் என்றும் இந்த நாட்டு மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து தவ வாழ்க்கை வாழ்ந்து பிறருக்கு சேவை செய்வதே பிறவி எடுத்ததன் பயன் என்கின்ற வகையில் நாட்டுக்காகவே தங்களை அர்ப்பணித்து கொண்ட ஞானிகள் தலைவர்களும் இருக்கிற இப்பாரத கண்டத்தில் ஏராளமாக வாழ்ந்திருக்கிறார்கள். பொதுநலம் ஒன்றே எனும் குறிக்கோளுடன் வாழ்ந்த மாண்புமிகு புரட்சி தலைமை அம்மா அவர்களும் ஒருவர். எனக்கு பின்னும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும், மக்கள் பணி ஆற்றும் என்ற சூளுரைத்தவர் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தமிழ் காத்து தமிழகம் காத்து தன்னலம் கருதாமல் பொதுநலனுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதையும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று என் கடன் பணி செய்து கிடப்பரே என்கிற திருநாவுக்கரசின் வாக்கினை மெய்ப்பித்து தன்னுடைய சீரிய திட்டங்களால் மக்கள் மனதில் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் முத்தமிழ் தாய் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆதிசங்கரர், ராமானுஜர், மகாவீரர், புத்தர் ஆகிய சமய ஞானிகள், காந்திஜி, நேதாஜி போன்ற தேசத் தலைவர்கள் இவர்களெல்லாம் சேவைக்கென்றே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்கள். அந்த வரிசையிலே தன் கண்முன்னே வழிவோடும் பொலிவோடும் நல்லாட்சி புரிந்து தன்னுடைய தொலைநோக்கு சிந்தனையின் வாயிலாக சேவையை தவிர தனது தேவை என்றே ஒன்றை அறியாத மனிதருள் மாணிக்கம் மாட்சிமை புரிந்திய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா 1.5 கோடி தொண்டர்களின் இதயத்திலே தெய்வமாய் கொலுவீற்றிருக்கிற மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகிய இருவரும் தங்க தலைவர்கள் மீளா துயல் கொண்டுள்ள வங்க கடல் நோக்கி என்னுடைய கோடானு கோடி நன்றி மலர்களை காணிக்கையாக்கி என்னுடைய கன்னி பேச்சரை பணிவோடு துவங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பெருந்தகை அண்ணா, மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா ஆகியோர்கள் அலங்கரித்த இந்த அவையில் விழுப்புரம் மாவட்டம் கானை ஒன்றியம் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட எங்கோ இருக்கிற கல்பட்டு என்னும் குக்கிராமத்திலே ஊராட்சி மன்ற தலைவர்களாக பணியாற்றிய தம்பதியர் ஆசிரியர் எம் ரங்கநாதன், திருமதி இந்திராணி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்து 1985ஆம் ஆண்டு கானை ஒன்றிய கழகத்துடைய துணைச் செயலாளராகவும் கல்பட்டு கலைக்கழகச் செயலாளராகவும் 1997ஆம் ஆண்டு மனித புனிதர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சந்தித்து நல்ல வாய்ப்பினை பெற்றேன். அந்த ஆண்டு முதல் ஒன்றிய கழகத்துடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா பேரவையுடைய செயலாளராகவும் 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை கானை ஒன்றிய குழு துணைத்தலைவராகவும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 2015ஆம் ஆண்டிலே ஒன்றிய கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளராகவும் பணியாற்றிய எனக்கு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிற அரிய வாய்ப்பினை தாயுள்ளத்தோடு வழங்கி விக்கிரவாண்டி தொகுதி முழுவதும் தங்களுடைய அயராத உழைப்பினால் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசின் சாதனைகளை கருவறை முதல் கல்லறைக்கு செல்கின்ற வரையிலே நலத்திட்டங்களை எல்லாம் குறிப்பாக தாய்மார்கள் பயனடக்கூடிய திட்டங்களை மக்களிடத்திலே எடுத்து சொல்லி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார்கள். விக்கிரவாண்டி தேர்தல் களத்திலே தருமரை போல பணியாற்றிய சேலத்து சிங்கம், கொங்கு நாட்டு தங்கம், விவசாய குடிமகன், சாதனை நாயகன், இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர், மக்களின் மதன் கவர்ந்த தலைவர், சாமானிய மனிதரும் எளிதில் சந்திக்கக்கூடிய ஏற்றமிகு முதல்வர், கழக இறங்கி ஒருங்கிணைப்பாளர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மரியாதைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு எனது பணிவான இதயம் கடந்த வணக்கத்தினையும் நன்றியையும் இந்த பேரவையின் வாயிலாக மித்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பீமரை போல பணியாற்றிய ஜல்லிக்கட்டு நாயகன், 10 முறை பேரவையின் நிதிநிலை அறிக்கையை தந்த நிதித்துறையின் நீதி விழுவா மன்னன், தேனி மாவட்டம் தந்த தேனிசை தென்றல், கழக ஒருங்கிணைப்பாளர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களை இந்த நேரத்திலே பணிவோடு நன்றியோடு வணங்கி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் தகுதியினை எனக்கு ஏற்படுத்தி தந்து என்னை
கண்ணை இமகியாப்பது போல என்னை பரிந்துரை செய்து நடைபெற்ற தேர்தல் களத்தில் தன்னுடைய மதிநுட்பத்தால் அரசியல் வியூகத்தால் மகாபாரத போரிலே எதிரியின் இறத கச்சக பராதி என்னும் நால்வகை சேனைகளை புறமிதிட்டோட செய்து வெற்றி வாகை சூடிய அர்ஜுனனைப் போல அல்லும் பகலும் அயராது உழைத்து மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை பெற்றுத்தந்து எனது வெற்றிக்காக பாடுபட்ட விழுப்புரம் மாவட்டத்தின் விடுவெள்ளியும் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவரும் விழுப்புரம் மாவட்டத்தில் கழகத்தை வழிவோடும் பொலிவோடும் வழிநடத்தி விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலராக பணியாற்றி கொண்டிருக்கிற எங்களின் வழிகாட்டி எங்களது பாசத்திற்குரிய மாண்புமிகு சட்டம் நீதித்துறை சிறைத்துறை கனிம வளத்துறை சுரங்கங்கள் துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அண்ணன் சி வி சண்முகம் அவர்களை இந்த நேரத்தில் பணிவோடு உள்ளபூர்வமாக வணங்கி நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த மாமன்றத்தில் பணிவோடு பதிவு செய்து கொள்கின்றேன். எனது வெற்றிக்காக அரும்பாடுபட்ட அனைத்து மாண்புமிகு சட்டமன்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு பேரவை துணைத்தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு அரசு கொறடா அவர்களுக்கும் மாண்புமிகு கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் கழக மகளிரணி பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து மாவட்ட கழக ஒன்றிய கழக பேரூர் கழக கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் கழகத்தின் அனைத்து பிரிவு நிர்வாகிகளுக்கும் ஆழம் விருச்சம் போல் இந்த இருக்கிற இந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் கழகத்தை ஆணிவர்களாக காத்து கொண்டிருக்கிற கண்ணை இமை காப்பது போல் காத்து கொண்டிருக்கிற கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் ஊராட்சி கழக நிர்வாகிகளுக்கும் கழக உறுப்பினர்களுக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தோழமை தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கடுமையாக உழைத்த தொண்டர்களுக்கும் 45,000 வாக்குகள் வித்தியாசத்திலே தாய் தமிழகமே போற்றத்தக்க வகையில் எதிரிகளின் வியூகத்தை பொறிப்பொடியாக்கி வியக்கும் எதிரிகளை வியக்கும் வண்ண மகத்தான வெற்றியை தேடித்தந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி அனைத்து வாக்காள பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை இம்மாமன்றத்தில் பணிவோடு வணங்கி பதிவு செய்து கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நாட்டு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரம் உயர்வதற்கும் மக்கள் வளமோடு வாழ்வதற்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். இன்று முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இயக்கத்தை கூறுபோட நினைத்தார்கள். இந்த இயக்கம் உடைந்து போகும், ஒழிந்து போகும், அழிந்து போகும், இல்லாமல் போகும், நில்லாமல் போகும் என்றெல்லாம் ஆளிடம் சொல்லவர்களின் எண்ணங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி உலக வரலாற்றிலே அதிக வழக்குகளை சந்தித்து இழந்த இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுத்து வெற்றி கண்ட ஒரு மாபெரும் இயக்கம் என்றால் அது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த மாமன்றத்திலே பணியோடு பதிவு செய்த கடமைப்பட்டிருக்கிறேன். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த அரசு இன்று போகும், நாளை போகும் என்று நாள்தோறும் குறித்தவர்கள் எண்ணங்களை வரலாறு காணாத அளவில் சட்ட போராட்டத்தின் வாயிலாக தவிடுபொடியாக்கி இன்று 3 ஆண்டுகளை கடந்து 4ஆம் ஆண்டில் அடியுறுத்து வைக்கும் வீர் நடை போட்டுக் கொண்டிருக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற மக்களின் முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை இந்த நேரத்திலே பணிவோடு வணங்கி எதிரும் 9 மாவட்டங்கள் நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தலிலும் தமிழகம் முழுவதும் நடைபெற உள்ள நகர்ப்புற மாநகர உள்ளாட்சி தேர்தல்களிலும் விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேர் இடைத்தேர்தலில் உழைத்ததைப் போல ஒற்றுமையோடு கலப்பணையாற்றி 100% வெற்றியை பெறுவேன் என்பதை இந்த மாமன்றத்திலே பணிவோடு பதிவு செய்கிறேன். ஆண்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்ததில்லை என்ற 30 ஆண்டுகால சாதனையை முறியடித்து தொடர் வெற்றி கண்டவர் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதேபோல் வருகிற 2021 சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த மாமன்றத்தில் மெத்த பணியோடு பதிவு செய்கிறேன். அன்று மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கூறினார்கள், மக்களால் நான், மக்களுக்காகவே நான், இன்று நம்முடைய முதல்வர் அவர்கள், உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்னும் என்று மக்கள் நனையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அரசு நம்முடைய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு என்பதை இந்த மாமன்றத்திலே பணியோடு பதிவு செய்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். நடுநிலையாக தீர்ப்பு செய்து எவ்வகையிலும் துன்பம் நேராது குடிமக்களை காக்கும் அரசன் மக்களால் இரணாக போட்டுப்படுவார்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலின் போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதியை அளித்தமைக்கு தொகுதி மக்களின் சார்பாக நான் பணிவோடு வணங்கி என்னுடைய நன்றியினை அவர்களுக்கு பணிவோடு தெரிவிப்பதோடு அவற்றையெல்லாம் நிறைவேற்றித் தர வேண்டுமாய்
தாயிலும் கொண்ட முதலமைச்சர்களை பணிந்து வேண்டு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பேரவைத் தலைவர் அவர்களே, மேலும் எனது விக்கிரவாண்டி தொகுதிக்கு சம்பந்தப்பட்ட சில விடுபட்ட கோரிக்கைகளை இம்மாமன்றத்தில் பணியோடு சமர்ப்பிக்கின்றேன். அவற்றை நிறைவேற்றி தந்திட வேணுமாய் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிந்து வேண்டு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட விக்கிரவாண்டி தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நந்தன் கால்வாய் திட்டத்தை விரைந்து நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு முதலமைச்சர்களை விக்கிரவாண்டி தொகுதி மக்களின் சார்பாக நான் மற்ற பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனது சொந்த கிராமமான கல்பட்டு கிராமத்தில் எழுந்தருளில் அருள்மிகு முத்தாலவாழியம்மன் திருக்கோயிலுக்கு அறநிலைத்துறையின் மூலமாக புதிய திருத்தேர் அமைத்து தந்திட வேணுமாய் மாண்புமிகு முதல்வர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். திருவாமத்தூர் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்தாம்பிகை உடனடி அபிராமேஸ்வரர் திருக்கோயில் அறநிலைத்துறை மூலமாக திருப்பணி செய்து குடமுழுக்கு நடத்த வேணுமாய் இந்த மாமட்டத்தில் பணிவோடு பதிவு செய்து கொள்கிறேன். எண்ணாயிரம் அருள்மிகு ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் திருக்கோயிலை அறநிலைத்துறை மூலம் புனரமைப்பு செய்து குடமுழுக்கு நடத்த வேணுமாய் மாண்புமிகு முதல்வர்களை பணிவுடன் வேண்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எண்ணாயிரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தினை 30 படுக்கை வசதியில் கொண்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரமுறைத்து தர வேண்டும் என்று பதிவோடு பதிவு செய்கின்றேன். ஆசூர் கிராம ஆரம்ப சுகாதார நிலையத்தினை 30 படுக்கை வசதி கொண்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தி தர வேண்டும் என்று இந்த அவையிலே பணிவோடு பதிவு செய்கிறேன். நேமூரில் புதிதாக ஆரம்ப சுகாதாரம் ஒன்றை அமைத்து தர இந்த அவையிலே மாமன்றத்தில் பதிவு செய்கின்றேன். எஸ்ஆலம் ஊராட்சியில் உயர்நிலைப்பள்ளியில் புதிய கூடுதல் வகுப்பறை கட்டித்தர வேண்டும் என தாயில்லம் கண்ட முதலமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே பணிவோடு கோரிக்கையினை வைக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தென்பேர் மேல்மலை பள்ளிக்கு புதிய கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டித்தர வேண்டும் என்று என்னுடைய பணிவான கோரிக்கையை இந்த மாமன்றத்தில் வைக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சின்னத்தூர் ஊராட்சியில் சமுதாய கூடம் அமைத்து தருமாறு மாண்பு முதல்வர்களை பணிவோடு என்னுடைய கோரிக்கையாக இந்த மாமன்றத்தில் வைக்கின்றேன். மேலக்கொந்தையிலிருந்து நரசிங்கனூர் வரை செல்லும் ஏரிக்கரை சாலையில் அகலப்படுத்தி தார் சாலை அமைத்துத்தர வேண்டும் என மாண்புமிகு விவசாயிகளின் முதலமைச்சர் அவர்களை நான் பணிந்து இந்த வகையிலே பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரசித்தி பெற்ற தும்பூர் அருள்மிகு நாகம்மன் திருக்கோயில் குளத்தை புனரமைப்பு செய்து இந்து சமய அறநிலையத்தின் மூலமாக அன்னதான திட்டத்தை ஏற்படுத்தி தர இந்த மாமன்றத்திலே கோரிக்கை நியமிக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கல்பட்டு கிராமத்தை ஒட்டு செல்கின்ற என்னுடைய சொந்த கிராம தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை அமைத்து விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டுமாய் தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சரை நான் பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். சிறுவாக்கூர் கிராமத்திலே ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து 20 படுக்கைகளை கொண்ட இந்த சுகாதார நிலையத்தை தரமுறைத்து தர வேண்டும் என்று இந்த மாமட்டத்தை நான் பணிவோடு என்னுடைய கோரிக்கையாக தொகுதி மக்களின் கோரிக்கையாக பணிந்து வைக்கின்றேன். குப்பம் கிராமத்திலே துணை மின் நிலையம் அமைத்து தர வேண்டும் என்று பணிவோடு கோரிக்கையை இந்த மாமட்டத்திலே வைக்கின்றேன். மீதம் இருக்கிற கோரிக்கைகளை இந்த அவையில் நான் படித்ததாக கருதி பதிவு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அமைதி வளம் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தோடு தமிழகத்தை அமைதி பூங்காவாக மாற்றி வளமான தமிழகத்தை உருவாக்கிட விஷன் 2023 என்கின்ற தொலைநோக்கு திட்டத்தை தந்து தமிழகத்தை முதல் மாநிலமாக ஆக்கிட அரும்பாடுபட்டவர் நம் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் 2019 ஆண்டுக்கான சிறந்த ஆட்சிக்கான மத்திய அரசின் நல்ல ஆளுமை விருதை பெற்று புகழ்பெற்ற இந்தியா டுடே பத்திரிகையால் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் மாநிலம் என்ற பெருமையை பெற்று தந்து தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கிற அரசு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் பணிவோடு பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். புதுடெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இயற்கை உருவாக்க ஒரே தவணையில் 50 லட்சம் ரூபாய் அள்ளித்தந்த ஒரு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதே வழியில் தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதற்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தற்போது ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திற்கு தமிழர் அமைப்பதற்கு உடனடியாக 10 கோடி ரூபாயை வாரி வழங்கியதோடு ஹூஸ்டன் கல்ஹாத்தி பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் கற்பித்தலை கொண்டு வர சீரிய முயற்சிகள் எடுத்து தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, தமிழ் தமிழர் நாகரிகத்தின் தொன்மையை பறைசாற்றும் வகையில் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கப்பெற்ற பொருட்களை காட்சிப்படுத்துவதற்காக உலகத்தரம் வாய்ந்த ஒரு புதிய அகழ்வாய்ப்பகம் அமைத்திட 12 கோடி 21 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் வாழ்த்த வயதில்லாமல் பணிவோடு இந்த வகையிலே வணங்குகின்றேன். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரே ஆண்டில் 5 புதிய மாவட்டங்கள்
புதிய மாவட்டங்களை அமைத்து அரசு நிர்வாகத்தை மக்களிடம் நெருக்கமாக கொண்டு சென்றுள்ள அரசு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார்களுடைய அரசு என்பதை இந்த அவையில் பணிவோடு பதிவு செய்கிறேன். மாண்பு அம்மாவுடைய ஆட்சியில் 2011 ஏப்ரல் முதல் 2019 அக்டோபர் மாதம் வரை மொத்தம் 24,10,107 இலவச மனப்பட்டாக்கள் வீடில்லா ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை இந்த மாமன்றத்திலே நான் மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். இயற்கை மரணங்கள் உயர்ந்தவர்களின் குடும்பத்திற்காக இழப்பீட்டுத் தொகை 2,00,000 ரூபாயும் விபத்தினால் உயர்ந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகை 4,00,000 ரூபாயும் விபத்தில் ஊனமுற்றோருக்கு உதவித்தொகை 2,00,000 ரூபாயும் உயர்த்தி வழங்கியுள்ள மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் அரசை மனதார வணங்கி பாராட்டுகிறேன். காவிரி டெல்டா விவசாய நலனை கருத்தில் கொண்டு காவிரி டெல்டா பகுதியினை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்து விவசாயிகளின் நலனுக்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் அனுமதிக்க மாட்டோம் என அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அரசை நன்றியுடன் நினைவத்தில் பாராட்ட கடமைப்பட்டுள்ளது. 2020-21 நிதியாண்டின் மொத்தம் 11,000 கோடி ரூபாய் பயிர்க்கடனாக வழங்கப்படும் என அறிவித்து விவசாயிகள் நெஞ்சங்களில் பால்வாத்திட்ட விவசாய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களை இந்த நேரத்தில் பணிவோடு பாராட்ட பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளனர். 2021-2021 நிதி அறிக்கையில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் 5,305,96,95,00,000 ரூபாயில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 6,754,30,00,000 ரூபாயும் ஒதுக்கீடு செய்துள்ளது வரவேற்கத்தக்கது. மேலும் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 7,968,39,00,000 ரூபாய் செலவில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே 380,000 கோடிகளை கட்டித்தந்து சாதனை படைத்துள்ள அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு என்பது நிலையத்தில் பணியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். 2020-2021 பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 2,00,000 வீடுகளும் முதலமைச்சரின் பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் 20,000 வீடுகளும் கட்டித்தரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதை இந்த அரசு கிறிஸ்தவ தேவாலயங்களில் பழுதுபார்ப்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்காக வழங்கப்படும் நிதி 1 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாயாகவும் மசூதியில் பராமரிப்பு வழங்கப்படும் நிதியுதவி 60,00,000 ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாயாகவும் வகுப்பு வாரியத்திற்கு வழங்கப்படும் வருடாந்திர நிதி நிர்வாக மானியத்தை 2,50,000 ரூபாய் உயர்த்தி வழங்கிய சிறுபான்மையின் நலன் காக்கும் ஒரே அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மட்டுமே என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபணமாகியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.